கேள்வி கேட்டவர் யாரு? மெயின் க்வெஸ்சன் போட்டது யாரு? அது தெரியாம பேசுனீங்களா? அவரும் தலித் தான் இல்லையா? ஏ ராஜா தலித் தானே? அவர் தலித்த பத்தி பேச, தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் போட்டு பேசுறாரு. சேம் செயல் கோட் போடுறாரு அவரு. ஒரு தலித்த எழுத்து இன்னொரு தலித்து பேசலாமா? அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பத்தி பேசல. அவரே ஒரு மினிஸ்டர் வந்துகிட்ட எந்த கேள்வி கேட்டமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம், அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம். இவர் இதுக்கு சம்பந்தமே இல்ல. மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி சம்பந்தம்? மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்பந்தம்? அவர் வந்து தெரியாது, இம்பியூட் மோட்டிவ் இம்பியூட் பண்ணாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் உண்டுதான் எங்களுக்கு, எங்களை பொறுத்த வரைக்கும், எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். அவரை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தான் பேச ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பதில் பேச வரைக்கும் பதில் பேச நான் முடியாது. ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அவர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நாங்க எங்களை போல ஆளுங்கண்ணா, அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சார், 60-65 வருஷமா பாலத்தை சொல்லிருக்கேன். நேற்று முந்தா நாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி போயிட்டேனா? போங்க சார். அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வர்றாரு. தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, மெயின் போஸ்ட் போறாரு ஏ ராஜா, அவரு தலித். அந்த கேள்விக்கு அப்புறம் அடுத்த துணை கேள்வியை நான் போடுறேன். நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்ஃபியர் பண்றாரு. இன்டர்ஃபியர் பண்றதுக்கு என்ன என்ன அவருக்கு அது இருக்கு, அருகதை இருக்குது? முதல்ல அவர் அந்த அமைச்சருடைய துணை அமைச்சராக இருக்கணும், உள்துறையினுடைய துணை அமைச்சராக இருக்கணும். இல்லைன்னா அது அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாம சம்மந்தப்படாமல் தலித் தலித்னா என்ன? நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா என்ன சார்? இந்துக்கள்னா அவங்க தான், தலித்னா அவங்க தான், நாங்கள் எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு. என்னால பண்ண முடியாது. அவர் கேக்குற கேள்வி என்ன தாழ்வை தாழ்வுபடுத்திட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்கிட்ட பேசாதீங்கன்னு தயவுசெய்து. அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசுறேன்னா என்ன சார் அர்த்தம்? அவர் வந்து அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும். யார்கிட்ட யாரை பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? 66 வருஷமா அங்கே அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுறமே அவர் நினைக்கவில்ல. முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு, இன்னைக்கு திடீர்னு கேளுக்குது. அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா? என்ன வேணாலும் பேசலாமா? நாங்கள் அரசியலுக்கு எந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம். எங்களை எல்லா ஜாதியும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்றுதான். புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் இந்துக்கள், நாங்க தான் இந்துக்களுக்கு, நாங்க தான் கேரக்டர். ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள். இவரை பத்தி என்ன, அதை பத்தி ஜாதி பத்தி பேசணுமா? டிஸ்கஷன் வந்ததா? ஏன் ஜாதி பத்தி சொல்றாரு? பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்கல, எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணாரு. ஆல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு, நான் 27ஆம் தேதிக்குள்ள நிதி விடுவிப்பேன், வெள்ளச்சேதத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இஎஸ் கான் பேக். இன்னைக்கு அவர் கேள்விக்கே பதில், அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் வரவே இல்லை, ஹவுஸுக்கே வரல. இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்கிற வேலையாது. முதல் கொஸ்டின் வருது. முதல் கொஸ்டின்ல ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாம யாரே விட்டு பதில் சொல்ல சொல்றாரு? வரட்டும், துணை அமைச்சர் பேசலாம், பதில் சொல்லலாம். அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர், வேற சம்மந்தப்படாத இலக்காவுக்கு அமைச்சர், அவர் ஏன் பதில் சொல்லணும்? முதல்ல நான் ஈல்ட் ஆனாதான் அவர் பேசணும். முதல்ல தெரியுமா உங்களுக்கு பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும். பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க, ஏன் சும்மா பேசுறீங்க, உட்காருங்க. நீங்க ஏன் சம்பந்தம், உங்களுக்கு என்ன சம்பந்தம், உட்காருங்க அப்படின்னு இதான் நான் சொன்னது. வேணுமென்றே உங்களை பேச்சு இடைமறிக்கிறதுனாலதான் அமைச்சர் இடைமறித்து பேசிட்டு சார். அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. நான் உட்கார்ந்தா தானே பேச முடியும். அவரு ஈல்டாகணும், நான் ஈல்டாகி நான் உட்காரணும். வில் யூ ப்ளீஸ் ஈல்ட் மிஸ்டர் பாலுன்னு அவர் கேட்கணும். நான் உட்காரணும், நான் உட்கார பார்த்தா அவர் பேசக்கூடாது. இதான் விதிமுறை, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. நீங்க இல்ல, அவங்க அன்ஃபிட்னு சொன்ன வார்த்தையை தான். அன்ஃபிட்டா? தகுதியற்றவர். எதுக்கு அன்ஃபிட்? நீ உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அன்ஃபிட்னு அர்த்தமா? உங்க இந்த கேள்வி கேட்டது ராஜா கேட்டாரு,
பதில் சொல்றது துணை அமைச்சர் பதில் சொல்லணும். துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா? புரியுதா உங்களை? இவரே துணை அமைச்சர், இன்னொருத்துக்கு துறைக்கு துணை அமைச்சர். இவர் மேல்நிலைத்துறைக்கு, மேல்நிலைத்துறைக்கும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர், அதனுடைய துணை அமைச்சர். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தர் பேசு கேள்வி கேட்டாருன்னா, ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஈக்குவலா இருக்கும். முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்க முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க. நீ அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது, நாங்களா சின்ன ஆளுங்களா? ரொம்ப வெரி சாரி, வெரி சாரி. இது மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும்.